வணக்கம், வெல்கம் டு சந்திராஸ் மெனு. இன்றைக்கி நான் ஒரு சிம்பிளான வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். முதல்ல வாழைக்காவை குட்டி குட்டி பீஸாக அரிஞ்சு மஞ்சள் தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். வாழைக்காய் பொரியல் செய்கிறதுக்கான பொருட்கள், நான் துவரம்பருப்பை ஒரு 75% வேக வச்சு வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், தேங்காய், கருவேப்பிலை. இப்போ ஒரு வானலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த வாழைக்காவை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த வாழைக்காவை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் நல்லா பொரியட்டோன்னு வெயிட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்புலாம் நல்லா செவந்த பிறகு வேக வச்ச வாழைக்காவை எடுத்து அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு பிரட்டு பிரட்டி விட்டுடலாம். இப்போ இந்த வாழைக்காய் பொரியலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதோடவே கூட கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா தோரம்பருப்பு, அந்த தோரம்பருப்பை எடுத்து இதில் கொட்டிடலாம். கூடவே திருவி வச்சுருக்க தேங்காயையும் அதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சோண்டு கொத்தமல்லித்தழையை தூவி விட்டுடலாம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இதை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு பொரியல் இது. இந்த வாழைக்காய் பொரியல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை ஒரு கிண்ணத்தில் எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.